வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனுடைய ஓய்வூதிய திட்டம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம், இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வு திட்டம் உள்ளிட்ட 9 திட்டங்களின் கீழ் ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருகிறது. வருகிற 2021 அடுத்து 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 4,807 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் 331,63,263 பயனாளிகள் மட்டுமே ஓய்வூதியம் பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக 1,01,474 பயனாளிகளுக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கான இந்த ஆணைகளை வழங்கும் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தலைமை செயலகத்தில் இருந்து நடைபெறக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆணைகளை வழங்கியிருக்கிறார். வருவாய்த்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு தலைமைச் செயலகத்தில் இந்த ஓய்வூதியம் வழங்குவதற்கான பணி அந்த ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த 1,01,474 பயனாளிகளுக்கும் இந்த ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது.